என்ன என்னாச்சு? வந்துச்சா டிவி? அவாடி வந்துச்சா? தேங்க்ஸ் சொல்ல அவருக்கு. பெட்டி தனி. ரைட், ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது? இங்கே காலையில் வெயில் பயங்கரமாக கொடுத்துது, சரியான வெயில். மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு நைட்டு, மழையும் காணோம் ஒன்றும் காணோம், வெயில் சரியாக இருக்குது. கடைக்கு போயிட்டு வந்தேன், முருங்காய் வாங்கி வந்தேன். முருங்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு ஒரு சாம்பார் பண்ண சொன்னேன், ரொம்ப பிடிக்கும். ஒரு முருங்காய் இன்றைக்கி 12 ரூபா, முருங்காயோட விலை ஜாஸ்தியாக. சரி, ரெண்டு வாங்கினேன், வாங்கி வந்து வச்சுட்டேன், மேலே வச்சுப்பாங்க. சூரியக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, டிவி இப்போது ஒர்க் ஆகலை, சவுண்டு வருது ஆனால் படம் வரமாட்டேங்குது. இங்கே ரெண்டு மெக்கானிக்கை பார்த்தேன், வரேன்றாங்க, வரமாட்டேங்கிறாங்க. இந்த டிவி மெக்கானிக்கு, எலக்ட்ரிக்கல்ஸ், ப்ளம்பிங்கு, நம்ம சொன்னால் போங்க சார் பின்னாடியே வந்துடலாம் சார்ன்னு வாங்க, ஆனால் வரவே மாட்டாங்க. ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். வணக்கம் சார், வணக்கம் சார், வர வரன்றாங்க. சரி, இன்னொரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்காருங்க, டிவி ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியாத இதை பற்றி, டியூப்லைட் மாட்டுறதுக்கு நான் இருந்தது, டியூப்லைட்டும் போய் சரியும் பார்க்கணும். இப்போது எங்கள் ஏரியாவில் ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னான். சரி, நீங்கள் தான் அட்ரஸ் சொன்னான், உங்கள் ஏரியாவில் சுற்றிவிங்க. என் தம்பி பொறுத்த வரைக்கும் டிவி தான் உலகம் அவனுக்கு. பாவம், நேற்று ஃபுல்லாக டிவி இல்லை, ரேடியோ தான் கேட்டுனோம்னா. அவன் டிவி தான் அவன் டைம் போடு, எழுதுவான் அப்புறம் டிவி பார்ப்பான். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு டைம் பாருங்கள், எதுனா ஒரு செலவு வந்துருக்கும். நீங்கள் தான் சொன்னான் அவன். எலக்ட்ரிக்கல்ஸ் போ, இது வேறு கடைங்க. இது வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் மாஸ்டர், வணக்கம் வணக்கம். டிவி மெக்கானிக் கடை எங்கே இருக்குது? டிவியெல்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்களே, நைட் தான் நினச்சேன். அந்த பக்கம் இருக்கா? இந்த கடை நினச்சேன். டிஃபன் பண்ணியாச்சா? வந்து இந்த சிசிடிவி கேமரா ரிப்பேர் நான் இதுதான் நினச்சேன். ஆனால் எலக்ட்ரிக்கல்ஸ்னு போட்டிருக்கு, எலக்ட்ரிக் ஃபிலிம். சரி, இங்கே இருக்கான், போய் பார்க்கலாம். அப்படியே பார்த்து இங்கே தான் சொன்னாங்க, லெஃப்ட் சைட் பேட்டரி இருக்கு. இதோ டிவி கேர். சரி, போய் பார்க்கலாம். டிவி கேர், கண் எலக்ட்ரானிக்ஸ், கேட்டு பார்க்கலாம். சூரிய, ரிப்பேர் ஹோலி சார், ரெடி ஆகிறீங்க? சங்குத்தானா காய்கறியா? ஆ ஓகே, ரெடி வரும். ரெண்டு நாள் சூரிய கேட்டுருக்கான், இன்னைக்கு தான் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாரு. தூ சாப்பிட போட்டே லூஸ். சூரிய இங்கே வா, எப்படி ரிப்பேர் பண்ணாங்கன்னு பாரு. அப்போ தான் ஆள் அந்த நேரத்தில் டிவி எடுத்து நீ ரெடி பண்ணலாம். ₹2,300? அது எதனா மாற்றணுமா? ஃபுல் போது மாற்றணும். ஓ பார்க்கலாம். இப்போ இது வந்து எவ்வளோ சொல்லி? 2,300 டோட்டல் ரெடியாக வருது. சரி ஓகே சார், பையன் கிட்ட கேட்டு சொல்லட்டுங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் புது டிவி வாங்கினா வாங்கிடலாம் நாங்கள். சூரிய, உனக்கு புது டிவி வேணுமா இதே டிவி ரிப்பேர் பண்ணவா? புது டிவி வேணுமா இதே டிவி ரிப்பேர் பண்ணவா? இங்கே வச்சுருங்க, நான் பையன் இதோ போயிட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். மாற்றி சொன்னால் நான் எடுத்து இந்த டிவி கொடுத்துறேன் கடையில். சரி, ஆக்சுவலாக இந்த டிவி வந்து 2,300 ஆயிரம் போல இருக்குது. நான் டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு தான் 2,500 கிடைக்கும். இப்போ போயிட்டு வந்து 3,500 வச்சுருக்கேன், பார்க்கலாம். வீட்டில் கேட்கலாம், பையன்கிட்ட கேட்பேன் தான் சொல்கிறாங்கன்ட்டு, பார்த்துட்டு ஐடியா வரணும். சரி சரி சரி, வீட்டுக்கு வச்சுப்பீங்கல்ல? எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார், ரெடி ஆகிடுச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன். ஓகே. ஸோ டிவி கொடுத்தாச்சு, 300 ஆகுனாங்க. சரி, இப்போ தான் ப்ரோக்ராம் போயிட்டு வந்த காசு அப்படியே இருக்குது, 3,500 இருக்குது. சரி பண்ணி கொடுங்க சார் சொல்லிட்டேன், 2,300 இப்போ
எதுனா ஒரு செலவு வருது வரங்க. ஒரு டான்ஸ் ஆட்டம் வந்தால் 2500. ஏன்னா இந்த கீழே வந்துருப்போம் வாழ்ப்பு. சரி, ஏன்னா அவன் சூரிய டிவி தான் உலகம், காசு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவன் ரிப்பேர் பண்ணி தந்தா 1 இயர் கேரண்டி சொல்கிறார் அவர். பார்க்கலாம் சூரிய, சாயங்காலம் வந்துடும் டிவி, டிவி மாலை டிவி வந்துடும். ஓகேவா? மாலை டிவி வந்துடும். கவலையாக இருந்தா ஓகே, ஹாப்பி, சந்தோஷமா சந்தோஷமா. நான் அது கூட எழுதிட்டான் பாருங்க, மாலை வந்துருண்டானா ஏ. அதாவது யாருக்கு நீங்கள் ஊந்து ஊந்து வேலை செய்கிறீங்களோ இவன் தான் நம்மளை திட்டம். வயசான இருந்தால் கோவம் வர செய்யுங்க. என்னங்க செய்றீங்க? பாருங்க நான் இவனுக்கு ஓசுறேன். சரி சரி சரி. நானே 100 வேலை இருக்கு கடையில். குழந்தைக்கு இந்த மஞ்சள் பூசணும் ஏதோ கேட்டாங்க, வாங்கி வரணும். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வந்துடுறேன். சரி பாய், கடை போட்டு வந்துடுறேன். சாயங்காலம் டீ மாட்டுவாங்க. செக் போஸ்ட் போகிற வாங்கறதுக்கு. பாய் சூரிய, டிவியில் என்ன பண்ணுற? ரேடியோ கேட்குறேன். டிவியில் ரேடியோ கேட்குறேன். சரி நான் கடை போய் டிவி பார்த்துன்னு வரேன். டிவி பார்த்துன்னு டிவி கார் கூப்பிட்டாரு. டிவி மெக்கானிக் வந்து 2003 பட்டாசு நான் நீ பட்டாசு வச்சுட்டுருக்காங்க. என்ன விசேஷம் தெரியல, அந்த பக்கம் பேசலாம் வாங்க. மழை பயங்கர பெஞ்சின்னு இருக்கு, ஒரு தண்ணி பாருங்க, மழை பெஞ்சினே இருக்கு. அந்த பக்கம் நம்ம படாசு வெடிச்சுட்டு இருக்காங்க. டிவிக்கு வந்து 2300 ரூபா அப்படி சொன்னார். சார் டிவி எடுத்துன்னு போயிட்டாரு. இப்போ மட்டும் ஃபோன் பண்ணார், சார் வாங்க சார், சார் மழை பெய்யுது சார், சொன்னேன் கொஞ்சம் வந்து போங்க சார்னாரு. வேறு ஏதோ பார்ட்ஸ் போயிடுச்சான், இப்போ அதே மாத்திரம் சொன்னார். பார்க்கலாம். போயிட்டு வந்த அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த காசு எதிலே போய்டும் போல இருக்குது. மழை பெய்யுது கொஞ்சம், என்ன பரவாயில்ல. சரி இப்போ பார்த்து வந்தோம். என்ன தான் சொல்கிறார், 2300 ரூபா முடிஞ்சுன்னு நினச்சேன், இன்னும் மேலே ஆகுது எனக்கு தெரியல. ஏதோ வேறு ஏதோ எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் போயிடுச்சான், போய் பார்க்கலாம். மழை விடாமல் பெஞ்சிருந்தா இருக்கு. இந்த மொபைல் வந்து வாட்டர் ப்ரூஃப் மொபைல், ஸோ தண்ணி பட கூட பரவாயில்ல சொல்லி நான் போயினே தான் இருக்கேன். செம்மாடி முருகா, தொட்டு ஒரு காலவர் தாங்க மழை பெஞ்சிருக்கு. காலவர் மழை பெஞ்சது இவ்வளோ தண்ணி தான். வேளச்சேரி இதே ஒரு 8 மணி நேரம் பெஞ்சுச்சுன்னா வெள்ளச்சேரி ஆகிடும். பார்க்கலாம். இங்கே இருக்கு மெக்கானிக் கடை, டிவி மெக்கானிக். ஆ, கிளைமேட் சூப்பராக இருக்குங்க, சில்லுன்னு இருக்கு. நல்லா சரியான வெயில் அடிச்சுது. இதோ சார் உட்காந்துருவா சார். என்ன சார் வேறு ஏதாவது பால்ட்டாச்சுங்க? பார்க்கலாம் வாங்க. எப்படி முருகா? ஆமாம் சார். ஆ, என்ன இருந்துச்சு? வேறு பேர் என்ன சொன்னீங்க? டைமிங் கண்ட்ரோல். டைமிங் கண்ட்ரோலா சார்? அதையும் மாற்றிருங்கம்மா. உங்கள்கிட்ட இருந்துச்சா? என்கிட்ட இருந்தது. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போனால் படம் வந்துச்சு. ஓ, படம் இல்லை பார்த்தா ப்ளெயின் ஆகுது. ஓ ஓ, படம் வந்தால் போதும் சார். தம்பிக்கு இதான் உலகம். அவரால் தான் நான் வச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. வந்த உடனே கூட நான் கழிச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேக்கில் என்ன மாற்றினா, மாற்றிட்டு பார்த்தா பிச்சர் மியூட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. நீ கட்சியில் பார்த்தா டீ கான் போட்டு. ஓகே சார், ஓகே சார். 500, இப்போ 2800 ரூபாவா? சரி ஓகே சார். தனியாக உட்காந்து சார்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால தான் எடுத்து வந்த உடனே இதை தான் வச்சு பார்த்துட்டேன். ஓகே ஓகே. லைட்டெல்லாம் மாற்றிட்டேன். உங்களால் வந்து நம்பர் வாங்கும்போது லைட்லாம் மாற்றிட்டேன், பிக்சர் வரல. ஓகே. ஸோ தரகம்பட்டி போயிட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் 3500 ரூபா கிடச்சிது. 500 ரூபா நம்ம வடிவேல் சேகருக்கு நான் கொடுத்தேன், ஒரு செலவு கொடுத்தேன்னு வச்சுக்கலாம். கேட்டார் 3000 ரூபா கையில் இருந்துச்சு, 2800 ரூபா டிவிக்கு போயிடுச்சு, எனக்கு போயிட்டு வந்ததுக்கு 200 ரூபா மிச்சம். அவ்வளோதான். எவ்வளோ கையில் காசுனாலும் செலவு பண்ணுறேன், திடீர்னு செலவு. இப்போ தம்பி கண்டிப்பாக டிவி வேணும்.
ஏன்னா அவன் அதுதான் அவனுக்கு உலகம். ரெடி ஆகிடுது சார், பண்ணிடலாம். ஓகே 2800. பின்னாடி இப்போ கொஞ்சம் டிவி போட்டுருவாங்க. அப்பாடி டிவி வந்தவங்க மூஞ்சி அப்படியே கீழே போட்டு கீழே போட்டுங்க. சூரிய மூஞ்சி பிரகாசமாகுது. சூரிய சூரிய ஹாப்பியா ஹாப்பியா? அண்ணா என்னாச்சு? வந்துச்சா டிவி? அவாடி வந்துச்சா? தேங்க்ஸ் சொல்ல அவருக்கு. பெட்டி தனி. ரைட், ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆ ஓகே 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 ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் போட்டு இப்போ தான் வந்துச்சு. சூரிய இட்லி சாப்பிட்டான். இட்லி சாப்பிட்டேல்ல, எத்தனை இட்லி சாப்பிட்டேன் ஆ சொல்லு. குட் நைட் சொல்லிட்டான். சாரி, இந்த மழை பெஞ்சது அங்கே இங்கே அலைஞ்சு இருக்கு, இங்கே கண்டு போயின்னு வந்துருந்துச்சு. செம்ம தண்ணி ரோட்டில் பெஞ்சதுங்க. போடு நீ என்ன சாப்பிட்ட சொல்லு முதல்ல. ஏன் வாங்க துண்ணுங்க சொல்ல? கரண்ட் இல்லை, கண்டு போனதால சொல்ல முடியல. சரி ஓகே, இருட்டு அடிச்சுல ரூம். சரி, குட் நைட். நாளை பொத்தி பொத்தி சுத்தி சுத்தி பத்தி பத்தி பொத்து பத்து முண்டப்போ பொத்து பத்து முண்டப்போ பொத்து பத்து முண்டப்போ பொத்து பத்து பொத்து பத்து முண்டப்போ. குட் நைட். இப்போதான் மழை ஊஞ்சிருக்கு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் டப டப டபன்னு பெஞ்சிச்சு மழை. அப்படியே தண்ணி தேஞ்சிருக்கு பாருங்க. கரண்ட்டு போயிட்டு வந்து போட்டு பெஜார் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் காலையில். என்ன சூரிய சாப்பிட்டு வீடியோ போவாங்களா? அம்முகம் பண்ணுறது போட முடியல, கரண்ட் போனதால் ஆச்சு. டிவி ரெடி ஆகிடுச்சு. சாரி, டிவி ரெடி ஆகிடுச்சு. ரிப்பேர் கொடுத்துருந்தீங்க, அது ரெடி ஆகிடுச்சு. 2800 ஆகிடுச்சு, அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லையா, 3500 பேமெண்ட் வாங்க, 500 வடிவ செலவு கொடுத்தேன், 200 செலவாச்சு. ஒரு 3000 வச்சுருந்தேன், அதில் 2800 போச்சுன்னா அதான். எல்லா நிலமே அப்படி தான். ஏதோ நாள் திடீர்னு ஒரு காசு இருந்துச்சுன்னா அது காசு இப்படி செலவாகும். ஓகே, குட் நைட். நம்ம அடுத்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.